இளைஞரணி அணிச்ச அந்த அன்பு சகோதரர்களுக்கும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் முன்னோடிகளுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ நிகழ்ச்சிகள் கடந்த 19 நாட்களாக உங்களுக்கு தெரியும், சென்ற நவம்பர் மாதம் 20 இந்த பிரச்சார விடியலை நோக்கி தலைவருடைய குரல் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை முத்தமிழர் கலைஞர் பிறந்த திருக்கோவிலையில் ஆரம்பித்தேன். தினமும் கைது, பிரச்சாரம் பண்ணா கைது, காவல்துறை தினமும் மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. மேடை ஏறி பேசுனீங்கன்னா கைது பண்ணுவோம் அப்படின்னு. பரவாயில்ல, கைது பண்ணுங்க, நான் பிரச்சாரத்தை பண்ணாம போகமாட்டேன்னு சொல்லி தினமும் தொடர்ந்து முதல் நாள் திருக்கோவிலில் கைது பண்ணாங்க. கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்க. 6 மணிக்கு 7 மணிக்கு விடுவிச்சாங்க. அதற்கு பிறகு பிரச்சாரத்துக்கு போனேன். 2வது நாள் திருப்பி மீண்டும் நாகப்பட்டினத்தில் கைது. அப்போ 9 மணிக்கு விடுதலை பண்ணாங்க. தொடர்ந்து பிரச்சாரம். கடைசி 3வது நாள் விடவே இல்லை. நள்ளிரவு 1 மணி வரைக்கும் கைது பண்ணி வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், ஒன்று ரிமாண்ட் பண்ணுங்க, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுங்க, என்னோட சேர்ந்து ஒரு 300-400 பேர் கைதாயிருக்காங்க. என்கிட்ட காவல்துறை சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஏன் மற்றவங்க எல்லாம் கைது பண்ண விடுவிச்சா வீட்டுக்கு போயிடுவாங்க, நீங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டே போறீங்க. நான் சொன்னேன், ஏங்க நாங்க மத்த கட்சி மாதிரி கிடையாதுங்க, நான் திமுகங்க. கலைஞரோட பேரை நான் போற வழியிலாம் என் கட்சிக்காரங்களும் பொதுமக்களும் வரவேற்பு கொடுக்க காத்திருப்பாங்க, எப்படி நான் பார்க்காம போறது அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட எழுதி கேட்டாங்க, எங்கேயுமே நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், எங்கேயுமே மைக் பிடிச்சி பேச மாட்டேன், 20 பேருக்கு மேல கூடக்கூடாது, இப்படி எல்லாம் எனக்கு கண்டிஷன் போட்டு 1 மணிக்கு விடுவிச்சாங்க. அதற்கு பிறகு பிரச்சாரம் தொடங்குச்சு. நான் பாட்டு அமைதியா ஒரு ஓரமா பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். கைது பண்ணி இந்த பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய எழுச்சி, அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த இளைஞரணி. தலைவர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், தாத்தா கலைஞர் சொல்லுவாரு, திமுகவில் 19 அணி, இப்ப 20 அணி சார்பணிகள் இருக்கு, ஆனா எல்லாத்திலையும் முதலிடம் வர்ற அணி நம்முடைய இளைஞரணி. அது போராட்டமா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், உறுப்பினர் சேர்க்கையா இருக்கட்டும், எல்லாத்திலையும் நம்பர் 1 இளைஞரணி. உடைய மாநில துணை செயலாளர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அது என்னமோ தெரியலைங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் திமுக சார்பா இளைஞரணி சார்பா அவ்வளவு ஆர்ப்பாட்டம், அவ்வளவு கைது. இந்த மாவட்டம் விழுப்புரம் மத்திய மாவட்டம், நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அண்ணன் சொன்ன மாதிரி, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சீகாமணி அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வச்சு முதல்ல ஒரு கழக நிகழ்ச்சி, அதுவும் நம்முடைய தலைவரோட பேர்ல ஒரு மன்றம், அந்த நிகழ்ச்சி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினார் இதே விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில். இப்போ அப்ப எந்த அளவுக்கு எழுச்சியும் எந்த அளவுக்கு வரவேற்பும் எந்த அளவுக்கு எம்எல் அன்பு இருந்ததோ அதே அன்பையும் அதே வரவேற்பையும் இப்பொழுது பார்க்கிறேன். தலைவர் அவர்கள் கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. இளைஞரணி செயலாளர் நான் வேணான்னு தான் சொன்னேன், எனக்கு தேவையில்லை, எந்த பொறுப்பும் தேவையில்லை, நான் பாட்டு பிரச்சாரம் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன்னு பொறுப்பை கொடுத்துட்டு டார்கெட் கொடுத்துட்டாங்க. 30 லட்சம் பேர் நீ சேர்த்தாகணும் இளைஞரணியில் அப்படின்னு. இந்த விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் விழுப்புரம், திருக்கோவிலூர், விக்கிரவாண்டி, வானூர் 4 சட்டமன்ற தொகுதி. தலைவர் சொன்னார், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 10,000 பேர் நீ சேர்த்தாகணும் பண்ணிக்காட்டு அப்படின்னார். இந்த மாவட்டம் சென்னையில் தெற்கு மாவட்டம், முதல்ல அந்த இலக்கு அடைஞ்சாங்க. அடுத்தது தமிழகத்திலேயே மிக மிக சீக்கிரமாக பண்ணது 50,000 பேரை இளைஞரணி உறுப்பினராக சேர்த்த மாவட்டம் இந்த விழுப்புரம் மத்திய மாவட்டம். அது மட்டும் இல்லை,
நான் இந்த பொறுப்புக்கு வரதுக்கு முன்னாடி இளைஞர் அணிக்கு மாநில நிர்வாகிகள் வெறும் 4500 பேர் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு ஒரு ஒன்றியம் பேரூர் ஒரு ஒரு கிளை கழகம் தலைவர்கிட்ட அனுமதி பெற்று அமைப்பாளர் துணை அமைப்பாளர் செயலாளர்னு போட்டு தமிழகத்தில் மட்டும் 4.5 லட்சம் பேர் இளைஞர் அணிக்கு வெறும் நிர்வாகிகளை மட்டும் சேர்த்துருக்கோம். எல்லாரும் பொறுப்பு வாங்கியாச்சு, இனிமேல் எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு இருந்துடக்கூடாது. தலைவர் சொல்லுவார் எப்பவுமே, இது பதவி கிடையாது பொறுப்பு, இதுக்கு பிறகுதான் மிக மிக பொறுப்பாக செயல்பட வேண்டும். அதுவும் இன்னொரு 3.5 மாசத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும்போது. இனிமே தான் நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். நான் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்தித்து கிராமம் கிராமமாக போய் மக்கள்கிட்ட இந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியினுடைய அவலங்கள் ஊழல்கள் முத்தமிழ்கர் கலைஞருடைய சாதனைகள் ஒன்று பேசிட்டு வரேன். தமிழகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகள் நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ எதையுமே கொடுக்காம நம்முடைய உரிமைகள் அத்தனையும் பறிக்கப்பட்டிருக்கு. நான் பேசிட்டு போயிடுவேன், ஒரு நாள் தான் ஒரு சட்டமன்றத்துக்கு, ஒரு நாள் 2 நாள். இப்ப இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கும் நாளைக்கும் பேச போறேன், பிரச்சாரம் பண்ண போறேன், மீண்டும் கண்டிப்பா அடுத்த தேர்தலை ஒட்டி மீண்டும் வருவேன். ஆனா இந்த பிரச்சாரத்தை உள்வாங்கி நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்த 4 மாசத்துக்கு பம்பரம் போல சுற்றி பிரச்சாரத்தை பண்ணணும். நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் புகழேந்தி அண்ணன் அவர்களும் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணனும் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வச்சு என்கிட்ட எனக்கு முழு திருப்தி. எப்ப தெரியுமா, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு அண்ணன் வந்து சொல்லணும், இந்த தேர்தலில் நாம இந்த மாவட்டத்தில் 4 சட்டமன்றம் ஜெயிச்சிட்டோம், அதுக்கு இளைஞரணி தம்பிமார்கள் இளைஞரணி நிர்வாகிகள் உதவி பண்ணாங்க, பக்கத்து உறுதுணையா இருந்தாங்க, முக்கிய காரணமாக இருந்தாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லணும். அதற்கு உறுதுணையா இருப்பீங்களா, சபதம் ஏற்பீங்களா? தமிழக மக்கள் பயங்கர தெளிவா இருக்காங்க. போற இடத்துலாம் அவ்வளவு பெரிய எழுச்சி, ஒரு ஒரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாவட்டம் முடிச்சிட்டேன். இன்னைக்கு 19வது நாள். நாங்களும் மாவட்ட செயலாளரும் திட்டமிடுறது ஒரு 10 இடத்துல பேசுவோம், 12 இடத்துல பிரச்சாரம் பண்ணுவோன்னு. ஆனா ஒரு ஒரு நாளும் 20 இடம் 25 இடம் பேசி பேசி தொண்டெல்லாம் போச்சு. அந்த அளவுக்கு எழுச்சியோடு வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரப்போவது உறுதி. நம்முடைய தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரப்போவது உறுதி. அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். வாக்குப்பதிவு மட்டும் இல்ல, வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் எந்த விதத்திலும் நாம் தளர்வாயிடக்கூடாது, சோர்வாயிடக்கூடாது. இப்போ எந்த அளவுக்கு எழுச்சியோடும் உணர்வோடும் வந்து இந்த வரவேற்பு கொடுத்திருக்கீங்களோ, இந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்களோ, அதே மாதிரி இதே எழுச்சியோடு அடுத்த 4 மாசம் அதை கண்டிப்பாக செய்து காட்டுவோம். தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க 234 தொகுதியில் குறைந்தது 200 தொகுதி ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு. சென்ற முறை பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. 39 தொகுதியில் 38 தொகுதி ஜெயிச்சோம். இந்தியாவிலேயே 3வது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழக மக்கள். அதற்கு காரணம் நீங்கள், முக்கிய காரணம் நீங்கள், இளைஞர்களாகிய நீங்கள். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் நீங்கள் அதற்கு கொடுக்க தயாராகுங்கள். நான் சொல்றேன், தலைவர் 200 தொகுதின்னு சொல்லிட்டாரு, 19 நாளா சுத்திட்டு இருக்கேன், மக்களை பாக்குறேன், பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். 200 பத்தாது, 234லையும் வெற்றி பெறுவதற்கான அந்த சாத்தியம் இருக்கு, கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி 39 தொகுதி 38 தொகுதி, ஒரு ஒரு தொகுதியும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம், 2.5 லட்சம் 3.5 லட்சம், மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை கொடுத்தாங்க. கலைஞர் தலைவர் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் இல்லை, அனைத்து முக்கிய தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் கழகத்துடைய முன்னோடிகள் பேச்சாளர்கள் எல்லாரும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம்.
தலைவரே ஆரம்பிச்சிட்டார். நான் போற இடத்துல எல்லாம் சொல்றேன், எனக்கே இவ்வளவு கூட்டம் வருதுன்னா நான் வெறும் ட்ரெய்லர், படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுவாங்கல்ல, எனக்கே இவ்வளவு கூட்டம் வருதுன்னா தலைவர் வந்தாரா எவ்வளவு கூட்டம் வரும்னு. அதே மாதிரி தலைவர் கிராமம் கிராமமா போக ஆரம்பிச்சிட்டார். கிராம மக்கள் கிராம சபை கூட்டம் ஒரு ஒரு இடத்துலயும் கிராம சபை கூட்டம் சொல்லி மாநாடு மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அந்த கூட்டம் வந்தா மட்டும் பத்தாது, இப்ப நான் பேசிட்டு போயிடுறேன், நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை எடுத்து சென்று மக்களிடத்தில் எடுத்து சென்று மிகப்பெரிய வெற்றியை, வரலாறு காணாத வெற்றியை, நம்முடைய தலைவர் இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் வெற்றி பெற வச்சு அனுப்பிச்சி ஆகணும். அதற்கு பண்றதுக்கு நீங்க தயாரா? நிச்சயமா? இதே எழுச்சி இன்னும் 3.5 மாசம் தான், இதே எழுச்சியை இன்னும் 3.5 மாசத்துக்கு உங்களுடைய மனதில் வச்சு உங்க நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணணும். நம்முடைய ஒரே இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். இளைஞர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கான அந்த ரெக்கக்னிஷன் கண்டிப்பா கிடைக்கும். அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். உங்ககிட்ட உழையுங்கள், உங்களுடைய இந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி அந்த உழைப்பை கொடுங்க. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.